வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அவருடைய கணவரும் திரைப்பட இயக்குனருமான சுந்தர்சி தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த சுந்தர்சியுடன் நம்முடைய செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தொகுதியில சில நாட்களா பயணம் மேற்கொண்டிருக்கீங்க, எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? நல்ல பிரகாசமான வெற்றி வாய்ப்பு. ஏன்னா வந்து நான் 100% என் வாயில் சொல்லக்கூடாது, அது மக்கள் சொல்லுவாங்க. பட் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா அந்த ஓட்டு சேகரிக்க வரும்போது அந்த மக்கள் முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, சந்தோஷம், ஒரு அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து குஷ்புக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் குஷ்பு அவங்க பிரச்சாரத்தில் வந்து 2010 திமுக தாக்கினதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஹைதராபாத்துக்கு உங்களை தேடி வந்ததாகவும் சொன்னாங்க. அந்த மனநிலை எப்படி இருக்குது சார்? அதாவது ஒரு கட்சியில் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறது, அதற்கு பிறகு அவங்க 4 வருஷம் இருந்ததையும் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு கட்சி, அந்த கட்சியை தலைமையை நம்பி இருக்காங்க, அந்த கட்சியில் இருக்கிற அந்த லேடிஸுக்கே வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நாளில் வந்து அந்த ஒரு நாள் முக்கியமான நாள். ஏன்னா நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு கல்யாண நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் போயிருந்தாங்க. வீட்டில் வந்து என்னோட வயசான அம்மா, குஷ்போட வயசான அம்மா, என்னோட 2 குழந்தைங்க 10 வயசு 8 வயசு அப்போது அவங்க தனியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து கல்லெறியப்பட்டது. அவங்க குஷா அதை கிளம்பி அதை பதறி போய் கிளம்பும்போது அவங்களுக்கு எதிராக தகாத வார்த்தைகள், செருப்பு தூக்கி வீசப்பட்டது, புடவை பிடிச்சிருந்தது, இது மாதிரி எத்தனையோ விஷயம். இப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து நான் பட்ட கஷ்டம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வருத்தமான சம்பவம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த சம்பவத்துக்கு காரணமே வந்து அந்த நாள் தான் விதைன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த எலெக்ஷனுக்கு காரணம் நான் அதுக்காக இல்லை, அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் குஷ்பு நிற்கிறாங்கன்னா அதுக்கு விதையாக ஆரம்பிச்சனால அந்த நாள்னு நான் சொல்லுவேன். அந்த நாளுக்கு பிறகு திமுக வந்து ஒரு அராஜகமான கட்சி அப்படின்றத நீங்கள் மனதுக்குள்ளே வைத்திருக்கீங்களா? அதை வச்சுட்டு மக்கள் வந்து எதிரான வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் 6 பேரையும் சொல்லலை. நான் வந்து என் ஒய்ஃபுக்காக ஓட்டு சேகரிக்க வந்திருக்கேன். அரசியல் நான் பேச மாட்டேன். அரசியல் பேசுறது அவங்க டிபார்ட்மெண்ட். என் டிபார்ட்மெண்ட் வந்து ஓட்டு கேட்கறது தான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், திரைப்படங்களில் அரசியலை கலகலப்பாக காமிப்பீங்க, இப்போ நீங்கள் ரியலான அரசியல் எப்படி இருக்கு? ரியல் அரசியல் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன ஒரு சந்தோஷம்னா, மக்கள் நேரடியாக சந்திக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அது சினிமாவில் காட்டுற அரசியல் வேறு. அது வந்து உண்மையாக நானும் சினிமாவில் இருந்துட்டு சொல்கிறேன் நான். அது ரியலில் சினிமாவில் காட்டுற அரசியல் வேறு, களத்தில் நம்ம பார்க்குற அரசியல், சந்திக்கிற மக்கள், அவங்க பிரச்சனை, அவங்க கஷ்டங்கள், அதெல்லாம் வேறு. ஸோ அது நிழல், இது நிஜம். விருதுநகர் அருகே முன்னறிவிப்பின்றி நடைபெற்ற இரட்டை ரயில் பாதை அமைச்சர்